என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஆய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதியானது ஒன்று சாமியல் இருபத்தாறாவது அதிகாரத்தில் இருபத்தி வசனம் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா போத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார் இந்த செய்திக்கு தலைப்பு கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவர்கள் ஆண்டோடைய பார்வைக்கு அருமையானவர்கள் இந்த செய்தி சொல்லப்பட்ட பின்னணி நம்ம பார்க்கும்போது தாவிது சாமுவேல் தீர்க்கதரிசினால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் தன்னுடைய பதினேழாவது வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டான் பிற்பாடு நான் பார்க்கும்போது அவன் கோதியத்தை கவனில் கல் வச்சு அடித்து அந்த பெலிசியரை ஜெயிக்கிறான் இப்படியெல்லாம் அப்படி செபிக்கிற அந்த வேளையில் அந்த தேசத்தில் உள்ள பெண்கள் சொன்ன காரியம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் பதினாயிரம்னா பத்தாயிரம் பத்தாயிரம் என்று புகழ் பாடினார்கள் ஆனால் இதை கேட்ட உடனே சவுலுக்கு எரிச்சல் அடைந்தான் ஏன்னா சவுல் வந்து அந்த தேசத்தினுடைய ராஜா இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவே சவுல் அப்போ ஜனங்கள் இவனை ராஜாவை விட்டுவிட்டு ராஜாவை தாழ்த்தி ராஜா ஆயிரம் பேரை தான் கொன்றான் வென்றான் ஆனால் இவர் பத்தாயிரத்தை வென்று விட்டார் என்று சொல்லி புகழ் பாடும்போது அவனுக்குள்ளாக ஒரு தாவிதை குறித்த ஒரு வெறுப்பான சிந்தை உருவாக்கப்பட்டது அந்த வெறுப்பான சிந்தையினால் இந்த தாவிதை கொலை செய்யும்படியாக அவன் பல முறை அவனை தேடி தேடி அலைந்து வந்து கொண்டிருந்தான் இப்படி ஒரு முறை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அதாவது யூதாவுடைய தென்பகுதியில் இருக்கிற அந்த சீப் என்ற ஊரார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த சவுலிடம் போய் இப்படி தாவீது வந்து இந்த சீப்பு வனாந்திரத்தில் அவங்க தங்கியிருக்கிறான் இந்த வனாந்திர பகுதியில் தங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க சவுலுக்கு தகவல் கொடுக்கும்போது சவுல் ஒரு ஏறக்குறைய மூவாயிரம் வீரரோடு என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து அந்த தாவிதை தேடி வருகிறார் அப்போ இப்படி அவங்க தேடி வரும்போது உடனே தாவிதை அறிந்து அவன் வந்து ஆண்டவரிடத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து கேட்பான் கேட்ட உடனே சாரி இப்படி அந்த சவுல் தாவிதை தேடி வருகிறார் அப்போ இப்படி தேடி வந்தவுடனே தாவிது பார்த்திங்கன்னா அந்த வனாந்திரத்தில் தாவிது ஒரு பக்கம் இருக்கிறான் இவங்க ஒரு பக்கத்தில் பாளையம் இருக்கிறார்கள் அதாவது நைட் அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறாங்க சவுலும் மூவாயிரம் வீரர்களும் இப்படி அவங்க தங்கியிருக்கிற இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இரவு வேளையில் தாவீதும் அவனோடு கூட அபிஷா என்ற ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு இந்த சவுல் இருந்த இடத்துக்கு தாது வரலாம் வரும்போது பார்க்கும்போது அங்கே சவுல் மற்றபடியாக அவனுக்கு உதவியாளராக அப்னேர் இருக்கிறாங்க மற்றும் ஜனங்கள் மூவாயிரம் பேர் கூட வந்த வீரர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் இருக்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான்னா சவுனுடைய தலைமாட்டில் இருந்த அந்த ஈட்டி சவுலுக்குரிய அந்த ஈட்டியையும் ஒரு செம்பு தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த செம்பையும் எடுத்து கொண்டு அவனும் இந்த அபிஷாயும் வந்து விடுகிறார்கள் வந்து தூரத்திலே நின்று அவன் தாவிது சத்தம் போடுறான் சத்தம் போடும்போது தாவிது சத்தம் போடும்போது உடனே சவுல் விழித்து எழுகிறான் விழித்து எழுந்த உடனே தாவிது சொல்கிறான் சவுளுடைய அந்த படைத்தளபதி ஆகிய அப்னேரை குறித்து சொல்கிறான் அப்னேரு நீ உன்னை இப்படி கூட்டிகிட்டு வந்த ராஜாவை நீ இப்படி கைவிட்டுட்டிய அப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிற வேளையில் உடனே சவுல் சொல்கிறான் மகனே நீ தாவிதல்லவோ என்று சொல்லி அவன் வந்து பதில் கொடுக்குறான் அப்படி கொடுக்கும்போது உடனே இவன் சொல்கிறான் தாவிது சொல்கிறான் ராஜாவே நீ தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருந்த ஈட்டி செம்பல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களை கொலை செய்யணும் நான் கொலை செய்ய முடியும் ஆனால் அது என்னுடைய விருப்பம் இல்லை ஏனென்றால் தேவன் இந்த தேசத்துக்கு முதல் ராஜாவாக உம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் அப்படி அபிஷேகம் பண்ணி வைத்திருந்த உம்மை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று உமக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன் என்று அவன் வந்து அந்த ராஜாவிடத்தில் பேசுகிறான் ராஜாவே ஒரு கவுதாரிய வேட்டையாட வர்றது போல என்ன தேடி நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த தெள்ளுப்பூச்சியை பூச்சியை நீர் வந்தீர் என்று தாவிது சவுலிடம் சொல்லும்போது உடனே சவுல் மனம் வருந்தினவனாக நான் பாவம் செய்தேன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாமுவில் இருபத்தாறு அதிகாரத்தில் காலத்தில் இருபத்தொன்று அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமரனாகிய தாவீதே திரும்பி வா என் சனம் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் இங்கே அவன் உணர்வடைகிறான் எப்படி உணர்வடைகிறான் ராஜா உடைய ஈட்டியையும் அவனுடைய தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு அவன் வந்து விடுகிறான் அவன் பக்கத்திலேயே போய் எடுத்து வருகிறான் பாருங்க பாருங்க அவங்க கூட மூவாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் இருந்தபோதும் கூட அந்த செம்பையும் அந்த ஈட்டியையும் தாவிதை எடுத்து வந்து விடுகிறான் அவன் சொல்கிறான் உங்க செம்பையும் ஈட்டியை வாங்கிட்டு போங்க உங்களை ஆண்டவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தும் நான் வந்து நீதிக்கும் ஆண்டவர் எனக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட நீதிக்கும் உண்மைக்கும் தக்கபடி பலனளிப்பார்னு எனக்கு தெரியும் இருந்ததுனால உம்முடைய ஒப்பு ஒப்புக்கொடுத்த பிறகும் நான் உண்மை மேலே கை நீட்ட எனக்கு மனசு இல்லை அப்படி என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு நீதி உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் நிலைநிறுத்தி பேசும்போது தான் அவன் இந்த வார்த்தையை சொல்றான் இன்றைக்கு உம்முடைய உயிர் இன்றைக்கு என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது ஆக தேவனுக்கு பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அதாவது ஆண்டவருடைய அந்த நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக நம்ம நடந்தோம்னா நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் நம்முடைய அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கையாகவே இருக்கிறது பாருங்கள் நீங்கள் அந்த ஒன்று சாம்கள் இருபத்தாறாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் நாம் பா வாசிக்கிறோம் பாருங்கள் ஒரு சம்பவம் ஒரு காரியத்தை தாவிது சவுலின் தலை மாட்டிலே இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவும் இல்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவ அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள் இங்க என்ன நடக்கிறது பாருங்க சவுல் ராஜாவோடு கூட மூவாயிரம் வீரர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் போறாங்க அந்த இரவு வேளையில் போகிறாங்க ஆனால் என்ன நடக்குது ஆண்டவர் இவங்க போகும்போது தாபிதும் அபிஷாவும் அங்கே போகும்போது அந்த ஈட்டியையும் செம்பை எடுப்பதற்கு போகும்போது போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார் ஒரு மனிதர் எழும்பல இவங்க நடந்து போன சத்தத்தில் கூட ஒரு மனிதரும் எழும்ப கூடாதபடிக்கு ஒரு மயக்கத்தை தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் அந்த இடத்துல ஒரு மயக்கத்தை அவர்களுக்கு வருவித்தார் யாரு எழும்பல ஏனென்றால் தாவீது தேவனுடைய பார்வைக்கு அருமையானவனாக இருந்தான் அவன் அருமையானவனாக இருந்தான் கிடைத்த வாய்ப்பை அவன் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த இடத்துல அந்த ஈட்டியை எடுத்து அந்த ராஜாவை அவன் கொலை செய்திருக்கலாம் ஆனால் அவன் கொலை செய்யவில்லை அவனுக்குள்ள தெய்வ பயம் இருந்தது அவனுக்குள்ள தேவ சிந்தை இருந்தது அதனால தான் அவன் என்ன செய்கிறான்னா அந்த ஒரு அடையாளத்துக்காக அந்த ராஜா பக்கத்தில் அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நான் வந்து விட்டு போனேன் என்ற ஒரு அடையாளத்துக்காகத்தான் அந்த சொம் செம்பையும் அந்த ஈட்டியையும் அவன் எடுத்து வந்திருந்து பிற்பாடு சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான் பாருங்கள் ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருடைய நீதியிலும் உண்மையிலும் நாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் நாம் ஆண்டவுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் அந்த இடத்துல அந்த சவுல் ராஜாவை அவன் கொலை செய்திருந்தால் அவன் உடனே ராஜாவாக மாறியிருக்கலாம் ஆனால் அவன் உடனே அவன் ராஜாவன் மாறல பாருங்க அவன் உடனே ராஜாவாக மாறலை அவன் உடனே தேவடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதன்தான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் தன்னுடைய ஆண்டவரே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவரே அவனை அந்த தேசத்துக்கு ராஜாவாக ஏற்கனவே பதினேழு வயதிலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அபிஷேகம் பண்ணி வைத்த பிறகும் கூட சவுலுக்கு பிறகு அவன்தான் ராஜா அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக அவன்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் சவுல் ராஜா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தான் ஆண்டவுடைய ஏத தாவீதை கொலை செய்ய எண்ணம் கொண்டவனாகவே தேவனுக்கு பிரியமில்லாத அநீதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் இருந்தபோதிலும் தாவீது தாவிது சவுலை கொலை செய்ய முற்படவில்லை அவன் தேவனுடைய சித்தத்துக்கு சவுலை ஒப்பு கொடுத்தான் என்ன நடந்தது பாருங்க ஒரு காலம் வந்தது அந்த காலம் வரும்போது அவன் மரணமடைந்தான் அந்த சவுல் மரணமடைந்தான் சவன் மரணம் அடைந்த பிறகு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு அவன் ராஜாவாக மாறினான் பாருங்க ரெண்டு சாமியில் ரெண்டாவது காலத்திலே நான்காவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தாரின்மே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கிளையா தேசத்து யாபேசின் மனுஷர் சவலை அடக்கம் பண்ணினாள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்த போது தாவிது கிளையா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாய சவுலுக்கு இந்த தயவு செய்து அவரை அடக்கம் பண்ணின கர்த்தர் உங்களை பார்க்குற காரியம் பாருங்க சவுல் ராஜா போகிறார் அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள் அந்த அடக்கம் பண்ணினவர்களை ராஜா ஆசீர்வதிக்கிறார் எப்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏன்னா தேவன் கொடுத்த முதல் ராஜா சவுல் இவனுக்கு பல துன்பங்களை கொடுத்த ராஜா இருந்த போதிலும் அவனுடைய மரணமும் அவனுடைய அடக்கம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடக்கம் பண்ணினவர்களை பார்த்து சொல்கிறான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே வெளியில் பாருங்க பனிரெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த யூதா கோத்திரத்து சனங்கள் மட்டும் தாவித தேடி வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள் அவனை அந்த யூத தேசத்து யூத பகுதிக்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த யூத தேசத்தில் தான் முதல்ல அவன் ராஜாவாக இருக்கிறான் பிற்பாடு பாருங்க ரெண்டு சாம்வேல் ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் வசத்துலேருந்து வாசிக்கிறேன் கேளுங்க அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்போ நினைக்கிற தாவிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே மற்ற பதினோரு கோத்திரத்து பேரும் திருப்பி இதே தாவியிடம் வந்து இஸ்ரவேலு ராஜா இருக்கும்போதே எங்களை நடத்தி கொண்டு தேவத்தில் நடத்தி கொண்டு வந்தவரும் யாரு நீர்தான் கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தேவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்திலே சொன்னாரே என்றார்கள் அவங்க பதினோரு கோத்திரமும் திருப்பி வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க கர்த்தர் நீங்கள் தான் இந்த சனங்களெல்லாம் மேய்த்து இங்கே இந்த தேசத்துக்கு தலைவனாக இருப்பா என்று உங்ககிட்ட சொன்னார் இல்லையா என்று சொல்லிக்கிட்டு பாருங்க மூன்றாவது இஸ்ரேலில் மூப்பர் எல்லோரும் எப்ரோனில் ராஜாவிடத்திலே வந்தார்கள் தாவிது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவளோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அவங்களோட உள்ள மூப்பர் எல்லாம் வந்து தாவீத அரசராக மாற்றாங்க பாருங்க நான்காவது வசனம் தாவிது ராஜாவாகும்போது முப்பது வயதாக இருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினேழு வயசில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவலால் துரத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்களில் கட்டப்பட்டு பாருங்க பதிமூணு வருஷம் அலைகிறான் பல ஊற்றுறவன் பல நெருக்கம் பல நிந்த பல அவமானம் இவை எல்லாவற்றையும் அவன் அடைந்தவனாக இருந்தான் ஜீவனை தப்புவதற்காக ஓடி ஓடி ஒழிந்து கொண்டிருந்தான் ஆனால் பாருங்க முப்பதாவது வயதில் அவன் ராஜாவாக மாறுகிறான் ஆண்டவுடைய பார்வைக்கு அவன் அருமையானவன் தேவன் அவனை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அப்போ ஏற்ற வேலை வரும்போது பதிமூன்று வருஷங்களுக்கு பிறகுதான் ஆண்டவரே அவனை முழு தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுகிறார் காரணம் அவன் அந்த பதிமூணு வருஷத்திலையும் தேவன் அவனை உருவாக்கினார் அவனை அந்த தேசத்தை நல்ல தலைவர் நல்ல ராஜா தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லத்தக்கபடியாக தேவன் அந்த ஒவ்வொத்திரங்களுக்கு மத்தியிலும் அவனை உயர்த்தினார் அவனை நடத்தினார் இன்றைக்கு ஆண்டு நம்ம பார்த்து சொல்றாரு உலகத்தில் ஊத்திரம் உண்டு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தைச் செய்தேன் அப்ப நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டோடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறோம் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும் நீங்க ஊத்திரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த ஊத்திரத்துக்கு மத்தியிலும் தேவன் உங்களை நடத்துகிறவர் நடத்துகிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழினவர்கள் ஆண்டுடைய பார்வைக்கு அருமையானவர்கள் அது என்ன நடக்குதுன்னு பாருங்க அங்கே ரெண்டு சாம்புவல் ஐந்தாவது காரத்திலே ஐந்தாவது வசனம் அவன் எப்ரவரியிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் சமஸ்த சமஸ்தஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் முதல்ல யூதா ஜனம் அவனுடைய சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஏ எத்தனை வருஷம் ஆறரை வருஷம் அவன் ஆட்சி செய்தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு சேர்த்து முப்பத்தி மூணு வருஷம் இப்படி ஆக மொத்தம் ஏறக்குறைய நாற்பது வருஷங்கள் அந்த தேசத்தில் அவன் ராஜாவாக இருந்து ராஜ்யபாரம் பண்ணினான் அப்போ ஆண்டோடைய பார்வைக்கு அருமையாக அவன் இருந்ததுபடியினால ஆண்டவுடைய பார்வைக்கு அவன் அருமையாக இருந்தபடியினால அவன் தேவனுடைய கோப ஆக்கிரைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடியினால அவன் அந்த தன்னை எதிர்த்து வந்த அந்த எதிரிக்கு அந்த ராஜாவுக்கு அவன் பொல்லாப்பு செய்யாதபடியாக வாழ்ந்ததுனால அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவனாக மாறினான் நாற்பத்தி மூன்று அதிகாரத்திலே நான்காவது வசனம் சொல்கிறது நீ என் பார்வைக்கு பெற்றாய் அருமையான சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக சனங்களையும் கொடுப்பேன் அப்ப ஆண்டு பார்வைக்கு நாம் அருமையானதை செய்தால் அதாவது நம்ம சித்தத்தை நிறைவேற்றாம தேவனுடைய சுத்தத்தை நம்ம ஊத்திரங்களுக்கு மத்தியிலும் நெருக்கங்களுக்கு மத்தியிலும் பாடுகளுக்கு மத்தியிலும் நாம் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எப்படின்னா ஆண்டுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருந்து நாம் கணம் பெற்றவர்களாக மாறுகிறோம் அப்படி கணம் பெற்றவர்களாக மாறுவோம் தான் பாருங்க நானும் உன்னை சிநேகித்தேன் ஆண்டவர் யார் அன்றைக்கு தாவிதை சிநேத்தார் அதனால் பாருங்கள் அந்த வசனம் உனக்கு பதிலாக யார் மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் இந்த வார்த்தையின்படியாகவே அந்த தாவிதுக்கு அங்கே அந்த ஜனத்தை இஸ்ரோவேல் ஜனத்தையும் அந்த தேசத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க காரணம் அவன் ஆண்டோடைய பார்வைக்கு இருந்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டோடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறோமா ரோமர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அவன் நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு பாருங்க அந்த தாவீதராஜா சவுல பழி வாங்கவில்லை ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்ள என்று அவன் விட்டுவிட்டான் இங்கே நம்ம பார்த்து சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது நம்ம இன்னைக்கு மற்றவர்களை பல காரியங்களில் பல சூழ்நிலைகளில் பழி வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது நாம் பார்த்துக்கிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க அப்போ நம்ம மற்றவங்கள நம்ம பழி வாங்கி நம்ம கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க கூடாது கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க கூடாது நமக்கு ரோதமாக எழும்புகிறவர்கள் நமக்கு உபத்திரம் செய்கிறவர்கள் நம்மை நெருக்குகிறவர்கள் நம்மை நிந்திக்கிறவர்களை நம்ம பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமைய நன்மையினால வெல்லு நம்ம வாழ்க்கையில் நம்ம தீமை செய்து நம்ம நன்மையை சுதந்திரிக்க கூடாது நம்ம தீமையில் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் தீமைய நன்மையினால் வெல்லணும் பாருங்க அவன் தீமை செய்ய விரும்பவில்லை அவன் அவன் நன்மை விட்டான் அவனை தீமை கொலை பண்ண வந்தவன அவன் அன்னைக்கு உயிரோட விடுகிறான் அவனை தப்பு வைக்க விடுகிறான் ராஜாவை தப்பு வைக்க விட்டு அவன் பாருங்க தீமைய நன்மையால வென்றான் அப்படி தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு நீ என் பார்வைக்கு அருமையானவன் அவன் சொன்னான் கர்த்தருடைய பார்வைக்கு நான் அருமையானவன் என் ஜீவன் அருமையானது என்று அவன் சாட்சியாக சொன்னான் பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது அந்த நம்ம முதல்ல பார்த்தோம்னா தீமை ஆண்டவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது தாவிது தீமை செய்யவில்லை அதனால் அவருக்கு ஆண்டவருடைய முகம் இல்லை நம்மை மற்றவர்களுக்கு தீமை செய்தோம் என்றால் அது ஆண்டோடைய பார்வைக்கு அது விரோதமான காரியம் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புறவர்களை பார்த்து கொள்வார் இன்றைக்கு நம்ம தொழில் செய்கிறோம் நம்ம ஊழியம் செய்கிறோம் அநேக பிள்ளைகள் படிக்க போது அந்த இடங்களிலெல்லாம் பல பிரச்சனைகளை பல தீமைகளை எதிராளியான பிசாசு மனுஷர்களை வைத்து கொண்டு வருவார் ஆனால் அதை தீமையினால நம்ம அந்த தீமையை வெல்லாம அந்த தீமையை நன்மையினால வெல்ல வேண்டும் எப்படி வெல்ல முடியும் நம்ம வருகிற அந்த தீமையான காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அந்த தீமை அது நன்மையாக வெல்லப்படும் பாருங்க அந்த ஒன்று பேர் மூன்றாவது பன்னெண்டாவது முதல் பகுதியை பாருங்க அப்படி நன்மையாக வெல்கிற மனுஷன்தான் எப்படின்னா நீதிமானா இருக்கிறான் பாருங்க கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது நமக்கு தீமை வரும்போது நம்ம நீதிமான் என்பது அந்த சூழ்நிலை தான் காட்ட முடியும் அதை எதிர்த்து சண்டை போடவோ எதிர்த்து நிற்கவோ செய்தோம்னா நம்ம நீதிமான் சொல்றதை நிரூபிக்க முடியாது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறான் என்று அவர் பார்த்து கொண்டிருப்பார் என் மகன் இந்த காரியத்தில் எப்படி இவன் கையாளுகிறான் அவருடைய சுயசித்தத்தை நிறைவேற்றானா இல்லது அந்த காரியத்தை என்கிட்ட ஒப்பு கொடுக்கிறானா என்று ஆண்டவர் பாருங்க பார்த்து கொண்டே இருப்பார் அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது அப்ப நம்ம அந்த தீமையான காரியங்கள் வரும்போது அந்த தீமையை நம்ம எதிர்த்து நிற்காம நம்ம ஆண்டரிடத்தை சொல்லும்போது ஆண்டுடைய செவி நம்முடைய வார்த்தையை கேட்க கவனமாக இருக்கிறது ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பல விரோதிகள் எழும்பியிருக்கலாம் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு விரோதமாக உங்க உறவுகளோ அல்லது நண்பர்களோ இல்ல மற்ற ஜனங்களோ எழும்பி வரலாம் ஆனா நம்ம சித்தத்தில் இடைபடக்கூடாது தேவனிடத்தில் செபிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையை கேட்க நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க அவருடைய செவி கவனமாக இருக்கிறது தாவித அப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் தேவனிடத்தில் கேட்டான் நீங்க பாத்தீங்கன்னா ஒருமுறை கூட பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு வனாந்திரத்தில் உள்ள அந்த ஜனங்களை அந்த ஜனங்களை பெலிசியர்கள் படை வந்து பார்க்குற வேலையில தாவித கேட்டு அந்த தாவித என்ன செய்யறோம்னா ஓடி போய் அந்த தப்பு வைக்கிறான் அந்த தீமையை நன்மையாக மாற்றுறான் பெலிசியரை ஓட்டி விரட்டிக்கிட்டு அந்த தேசத்துல இருக்கிறான் ஆனா அந்த சீப்பு வனந்திரத்தில் உள்ள அந்த ஜனங்க சவுலுக்கு தகவல் கொடுக்கிறாங்க தாவிது தான் இருக்கான் அவங்க நன்மையை மறந்து தீமை செய்கிறாங்க உடனே தாவிது என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்டதை கேட்குறான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் நீ இங்கே இருந்தா உனக்கு தீமை தான் நீ இந்த இடத்தை விட்டு மாறிடு அப்ப ஆகவே நம்ம நமக்கு எதிரான தீமையான காரியங்கள் வரும்போது நம்ம தீமையை நம்ம நன்மையால வெல்ல வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கணும் வேலை செய்கிற இடங்களில் அநேக ரோதிகள் எழும்பி வர்றாங்க செய்கிற ஊழியத்தில் அநேக ரோதிகள் எழும்பி வர்றாங்க ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உங்கள் கண்ணு எங்கள் மேலே நோக்கமாக இருக்குது என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும் நாம் தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நம்ம தேவனிடத்துல அர்ப்பணிக்கும் போது ஆண்டவுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக மாறுகிறோம் எப்படி அருமையானவர்களாக மாறுகிறோம் ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்ம சித்தத்துக்கு அல்ல தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதுனால தான் நம்ம எப்படி மாறுகிறோம்னா தேவனுடைய பார்வைக்கு அருமையாக மாறுகிறோம் அன்றைக்கு ராஜா தாவிது கையில் கிடைத்த போது கூட அவன் கொலை செய்யாமல் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவன் தாவிது தேவனுடைய பார்வைக்கு அருமையானவனாயிருந்தான் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரி அருமையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வருகிற தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்காமல் உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தாமல் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்க வைங்க அவர் உங்களை ஆதரிப்பார் அப்படி ஆதரிக்கிறவர்களாக நம்ம தான் நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசி கண்களை முடிச்சு வைப்போமா நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனை நன்றி பார்க்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா எப்படி தாவீது தனக்கு விரோதமாக எழுந்து வந்த அந்த சவுலை கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்த பிறகும் கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே பதினேழு வயசில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்பா அந்த முப்பதாவது வயதில் தான் அந்த பாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் அரசனாக மாறினான் அதுவும் அந்த ராஜா மறித்த பிறகுதான் அவன் கையினால் அல்ல ஆண்டவரே தேவடைய சித்தத்தினால் உம்முடைய சித்தத்தினால் அவன் மறித்த பிறகுதான் அவன் அந்த தேசத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கே முழு தேசத்துக்கே இந்த தாவி ராஜாவாக மாறினான் ஆண்டவரே அதே போல் இன்றைக்கும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேக எதிரிகள் எழும்பி வர்றாங்க ஆண்டவரே இதனால் எங்கள் சித்தத்தில் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது உங்கள் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் பொறுப்படுத்து உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிற எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே செய்கிற தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் செய்கிற ஊழியங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆடவர் குடும்பங்களில் ஒரு சமானம் உண்டாகட்டும் ஆடவர் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் கர்த்தாவே பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் செய்யுங்க அப்படியே பொருட்படுத்தி நடத்துங்க ஏசி மூலம் செவிக்கிறோம் சீவன் அழைப்பிதாவே ஆமை காட் பேசிய